तस्य आकृतिपर्यन्ताय जराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयोभूयो नमो नमः। शुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं गृहभृतां शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। ज्ञानं तु विनयो भक्तिः सम्पत्तिर्वीतरागता आरोग्यं यस्य तस्य नास्मि तातो वेदान्तसद्गुरोः। उपनिषत்துல தயாதேவி எம்பெருமான கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண சக்கரத்தினுடைய பரம பிரயோஜனத்தை பார்த்தோம். அதில் பாதி அம்சத்தை சொன்னோம், மீதி பாதி அம்சத்தை இப்பொழுது சொல்றோம். அந்த ஸ்லோகத்தில் சொல்லச்சு, பிரபூத விபுத த்விஷின்ன விஸ்வம்பர பராபநயனச்சல பமவதாரிய லக்ஷ்மீதரம் நிராகிருத வதீதயே நிகமசௌத தீபஸ்ரீயா விபச்சித விகீதையா ஜெகதி கீதையாந்தமா என்பதாக சுவாமி அருளி செய்தார். அதில் பூமி பிராட்டி தன்னாலே பாரத்தை தாங்க முடியாமல் இருந்தால், அந்த அதாவது பாபம் பண்ணவா ரொம்ப அதிகமாக போயிட்டான், இப்படி பாபம் பண்ணவா ரொம்ப அதிகமாக போயிட்டனால சாதாரணமாக எத்தனையோ மலையெல்லாம் தாங்கக்கூடிய சக்தி உடையவளாக இருந்தாலும் கூட சர்வம் சகன்னு பெயர் பெற்றவள், எல்லாவற்றையும் தாங்கிக்கக்கூடியவள் என்று பெயர் பெற்றவளாக இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட பாபம் பண்ணவர்களை தாங்க முடியாமல் இருந்ததுனால அவ பிரம்மாவனிடத்துல போய் ஒரு பசுமாடாக இருந்து அழுதாள். அவளுடைய பாபத்தை அவளுடைய கஷ்டத்தை போக்கடிப்பதற்காக எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் செய்தார். இது ஒரு வியாஜம் என்று சொல்லுகின்றோம். இது ராமாவதாரத்திலேயோ இல்லை நிருமாவதாரங்களிலேயோ பிரத்யக்ஷமாக இரண்யகசிப்பு மாதிரி ராவணன் மாதிரி அரக்கர்கள்னு இங்க யாரும் அரக்கர்கள்னு தம்பிடல. என்ன, தம்சனும் க்ஷத்ரியன் ராஜா தான், ராஜவம்சத்துல பிறந்தவன் தான். எல்லாம் இப்படிலாம் இருக்கச்சே அரக்கர்கள் அவர்களாலே பாபம் பண்ணவர்கள், அதாவது அரக்கர்கள் மாதிரி இருந்தாலும்னு சொல்றதுக்கு அதுக்காக ஒரு பதத்தை போட்டார் இந்த இடத்துல. விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம் பரா என்பதாக, விபுத த்விஷத் அப்படின்னா விபுதா அப்படின்னா பிராமணர்களை சொல்றவர். அந்த பிராமணர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்திருக்காளோ அவ எல்லாரும் அரக்கர். அந்த அரக்கர்களுடைய குணம் என்ன, அரக்கர்கள் தான் மகாபாரத இதில் சொல்லச்சே ராமாயணத்தை சொல்லச்சே ஏகிபஸ்ய சரீராணி முனினாம் பாவிதாத்மனாம் என்பதாக மகர்கள். ஏகாந்தத்தில் தபஸ் பண்ணி கொண்டு இருக்கின்ற மகர்ஷிகளை அவ தபஸ் பண்ணிட்டே இருக்கச்சேயே அவளுடைய மாம்சத்தை தாட்டு எலும்புகளை போர் போரா குவித்தவர்கள் அரக்கர்கள். அப்போ தபஸ்விகளுக்கு பிராமணர்களுக்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்திருக்காளோ அவ மொத்த பேரும் அரக்கர்கள் தான், அவ மொத்த சால் தான். அதுதான் விபுத த்விஷத் பரண கிண்ண விஸ்வம் என்பதாக சொல்லுகின்றார். அவதார கிருஷ்ணாவதார காலத்துல இந்த கம்சர்கள்லாம் க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்து மனுஷ ஜென்மமாக இருந்தாலும் கூட அவள்லாம் உண்மையிலே அசுராம்சம் பெற்றவர்களாக பிராமணர்களையும் சத்துக்களையும் வசுதேவர் மாதிரி சத்துக்களையும் எதிர்ப்பவர்களாக இருந்தபடினால அவர்கள் அரக்கர்கள் என்றே சொல்லி அவர்களுடைய அழிப்பதற்காக எம்பெருமான் அவதாரம் பண்ணுகிறார் என்பது வியாஜம் என்று சொன்னார். ஆகையால விபுத பரண சின்ன விஸ்வம்பரா என்பதில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷம். அடுத்த விசேஷம் என்ன அப்படின்னா, தொமவதாரிய லக்ஷ்மீதரம் என்பதாக சொல்லுகின்றார். தயாதேவி லக்ஷ்மீதரம் விராட்டியை தரித்து கொண்டிருக்கிற எம்பெருமானை அவதாரம் பண்ணலாம். இதுல ராமாவதாரத்துல சொல்லச்சு, கிருப்பி ராமாவதாரத்துக்கு ஒரு பெரிய விசேஷம், சேது பந்தனத்துக்காக ராமாவதாரம் பண்ணி வச்சார் அப்படின்றது சொன்னார்.
அந்த ராமாவதாரத்தில் பண்ணி வைக்கட்டே ரமா சகச்சரம் க்ஷிதௌ ரகுதரீண யந்த்யா என்று சொல்லுகின்றார். ரமா சகச்சரம் விராட்டியோடு கூட இருந்திருக்கிற ஸ்ரீனிவாசனை ராமனாக அவதாரம் பண்ணி வைத்தாள் என்பதாக. இப்ப லட்சுமிதரம் பிராட்டியை தாங்கி கொண்டிருக்கின்ற ஸ்ரீனிவாசனை அந்த பெருமாளையே கிருஷ்ணனாக அவதரிப்பித்தாள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். இந்த ரெண்டு ஸ்லோகத்திலையும் இருக்கக்கூடிய விசேஷம் ரமாசகச்சரம் என்பதும் லட்சுமிதரம் என்கிற பதமும். இந்த லட்சுமிதரம்னு சொன்னதுக்கு காரணம் பிராட்டியை தரிச்சின்றிருக்கிறனா பெருமாள் தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார். இது பிரத்யட்சமாக எல்லாருக்கும் தெரியணுமா? இது தெரிவிக்கிறதுக்காக தான் அதோட எந்தெந்த அவதாரங்கள்லாம் பண்றாரோ பெருமாள், அப்பெல்லாம் பிராட்டியும் கூட வந்து பெருமாள் சொல்கிற ஜெகத்ரக்ஷண வியாபாரத்துல தானும் பங்கேற்று ரெண்டு பேருமா சேர்ந்துதான் நம்மளுக்கு அராங்கம் பண்றான்றத தெரியப்படுத்துறதுக்காக இதை சொல்ற. ராகவத்தே பவத் சீதா ருக்மிணி கிருஷ்ண ஜென்மணி ராமனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணேர்னாக்க பிராட்டி சீதா பிராட்டியாக அவதாரம் பண்றார். கிருஷ்ணனாக பெருமாள் அவதாரம் பண்ணாருனாக்க பிராட்டி ருக்மிணியாக அவதாரம் பண்ணா என்று எல்லா சமயத்திலையும் பெருமாளை விட்டு பிரியாமலே பிராட்டி இருந்துருக்கா. அப்படிப்பட்ட பெருமாளும் பிராட்டியுமாக இருந்திருக்கிற ஒரு மிதுனமே நம் எல்லோருக்கும் தஞ்சம் என்பதை ஸ்பஷ்டமாக தெரிவிப்பதற்காக தமவதாரிய லக்ஷ்மிதரம் என்று சொல்லுகின்றார். அதோடு மாத்திரமில்லை, இன்னொரு விஷயம், அந்த பெருமாள் கிருஷ்ண ராமாவதாரத்திலேயாவது ராமனாக ஒரு மனுஷனாக ராஜகுமாரனாக அவதாரம் பண்ணார். அது யாருக்கும், அதாவது அந்த கடைசி சமயத்துல அந்த பிரம்மா முதலியவர்கள் அந்த சீதா பிராட்டி அக்னி பிரவேசம் பண்ணும் பொழுது நீ சாட்சாத் எம்பெருமானுடைய அவதாரமாக இருந்திருக்கிய ராமா, நீ போய் இப்படி ஒரு சாதாரண ஒரு மானுஷ பிரகிருதி போல ஒரு மனைவிய சந்தேகிக்கிறதுன்றது பண்ணலாமா? அவள் யாரு? சாட்சாத் மகாலட்சுமி ஆச்ச, நீ சாட்சாத் பெருமாள் ஆச்ச, இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமான்னு அவர்கள் கேட்கச்சு ஆத்மானம் மானுஷம் மன்னியே என்று ராமர் சொல்லுகின்றார். ஓஹோ, நீங்க சொல்றீங்கோ, அதனால நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் மகாவிஷ்ணுன்றத, இருந்தாலும் கூட நான் என்ன மனுஷனா நான் நினைச்சிட்டு இருக்கேன் என்று. அந்த மாதிரி அந்த கடைசி சமயத்துலதான் பெருமாள் சக்கரவர்த்தி திருமகன் தன்னை வெளிக்காட்டுகிறார் லோகத்திற்கு. இங்க அப்படி கிருஷ்ணாவதாரத்துல இல்ல, கிருஷ்ணாவதாரத்துல அவதாரத்தும் பொழுதே பறக்கச்சேயே அவர் எல்லாவற்றையும் தெளிவித்தார். அவர் பறக்கச்சேயே என்ன பண்றார், அவதாரம் பண்ணச்சேயே எல்லா பெருமாளுக்கு உண்டான எல்லா லட்சணங்களோடையும் கூட பெருமாள் அவதாரம் பண்ணார். சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், சமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம், அற்புதமான ஒரு பாலகனாக பெருமாள் அவதாரம் பண்ணார். அது தாமரைப்பூ போன்ற தெருக்கண்களை உடையவராகவும் ஆயுதம் சங்கன் சக்கரம் முதலிய பஞ்ச ஆயுதங்களோடு கூடியும் ஸ்ரீவத்சலட்சுங்கலகோபிகோஸ்துபம் பீதாம்பரம், ஸ்ரீவத் எம்பெருமானுக்கு உண்டான ஸ்ரீவத்வம் என்ற மருவோடையும் கௌஸ்துபத்தோடையும் கூட பீதாம்பரத்தோடையும் கூட எல்லாத்தோடையும் எம்பெருமானுக்கு என்ன லட்சணமோ அத்தனை லட்சணங்களோடையும் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் என்று சொல்லுகின்றோம். அப்பேற்பட்ட கிருஷ்ணாவதாரத்தை அந்த அவதாரம் பண்ணச்சேயே பெருமாள் தான்றத தெரிவிச்சுண்டு பிராட்டியும் தாங்கிக் கொண்டு பெருமாள் அவதாரம் பண்ணார்ன்றத, அதே யாரு சாட்சாத் இந்த சீனிவாசன் தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். கண்ணன் கரிகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றானே என்று சொல்லுகின்றார். கண்ணன் தான் தேவப்பெருமாளாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ரட்சிக்கிறார் என்று சுவாமி தேசிகன் ஒரு இடத்துல சாகிறார். அதே கிருஷ்ண அதையே புன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த ஞாலமளந்த விரான் வரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமே என்று நம்மாழ்வார் அருளி செய்கின்றார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று கிருஷ்ணாவதாரத்துல குன்றமேந்தி
அதாவது கோவர்தனகிரியை ஏந்தி லோகத்தெல்லாம் ரட்சித்தவனாக இருந்திருக்கிற எம்பெருமான் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் அதாவது கிருஷ்ணன் தான் இன்னைக்கு சீனிவாசனாக அவதாரம் பண்ணான்னு அந்த சீனிவாசனையும் கிருஷ்ணனையும் அபேதமாக ஒத்தராகவே பாவிச்சு ஆழ்வாரும் சுவாமியும் மங்களாசாசனம் பண்ணிருக்கா. இப்போ இந்த தயாசதகத்துல சுவாமி மங்களாசாசனம் பண்ணும் பொழுது இப்படி திருப்பி சொல்ற கிருஷ்ணன் சீனிவாசனாக அவதாரம் பண்ணார்ன்றதை காட்டிலும் தயாதேவியினுடைய பிரேரணையினால ஸ்ரீனிவாசன் கிருஷ்ணனாக அவதாரம் லோகத்தெல்லாம் ரக்ஷணம் பண்ணார் என்று சொன்னார். இந்த லோகரக்ஷணம்ன்றது அவதாரங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு பிரகாரமாக இருந்துருக்கு. அதுல கிருஷ்ணாவதாரத்துல எத்தனையோ பிரகாரமாக லோகரக்ஷணங்கள் இருந்துருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னாக்கா எப்படி ராமாவதாரத்துல வரச்சே மகர்ஷிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்றது, ராவணவதம் பண்றது, சுக்ரீவன் முதலான அந்த வானரர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணது, சபரி முதலியவர்களாக தபஸ்விகளாக இருந்திருக்கிறவர்களுக்கு அனுகிரகம் பண்றது, தேவதைகளுக்கு அனுகிரகம் பண்றது என்பதாக பல பிரகாரமான அனுகிரகங்கள் இருந்தாலும் கூட அதுல விசேஷமாக என்றும் அழிவில்லாததாக இருக்கின்ற அந்த சேதுபந்தனம் பண்ணி லோகத்துக்கு அனுகிரகம் பண்றதுன்றது எப்படி விசேஷம்னு சொல்லி சொல்றாரோ அதே மாதிரியாக கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணன் எத்தனையோ பிரகாரமான அனுகிரகங்கள் பண்ணார். அதுல ஒண்ணுமே அதுல எதுவுமே ஆரம்பத்திலேருந்து பார்த்தோமானாக்க இந்த கம்சன் முதலான அரக்கர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் அழிச்சு அனுகிரகம் பண்ணார். அக்ரூரர் முதலிய மகா பிராஜ்ஞர்களுக்கு தன்னுடைய ஸ்வரூபத்தை காண்பிச்சு அனுகிரகம் பண்ணார். மாலாக்காரர்னு எங்கேயோ ஒரு முட்டு சந்தில பெருமாளுக்காகவே பெருமாளையே நினைச்சுண்டு மாலையை கட்டி சமர்ப்பித்து கொண்டு ராஜாவுக்கு சமர்ப்பிச்சா கூட அது எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு தான் சமர்ப்பிக்கிறதுன்னு நினைச்சுண்டு இருந்து எம்பெருமானிடத்துல ஒரு பிரீத்தியோடு இருந்த அந்த மாலாக்காரருக்கு அவருடைய இடத்துக்கே போய் அனுகிரகம் பண்ண ததிபாண்டன் முதலியவர்களுக்கும் ஒன்னும் தெரியல அறிவொன்றும் இல்லாத ஆட்சியர் குலத்திற்கும் பெருமாள் கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணார் அத்தனை பேருக்கும். இப்படி ஒவ்வொரு பிரகாரத்துல பார்த்தோம்னா பாண்டவர்களுக்கு கிருஷ்ணனையே தனக்கு தோழர்களாக தனக்கு உபாதேயமாக தனக்கு ரட்சகனாக வரித்த பாண்டவர்களுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணார், கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணார். பாண்டவர்களை சொல்லும் பொழுது பாண்டவர்கள்லாம் யாரு அப்படின்னா என்னுடைய ஹிருதயமாக இருந்திருக்கிறவாக என்னுடைய பிராணனாக இருந்திருக்கிறவர்கள் மம பிராணாகி பாண்டவாக என்று பாண்டவர்களை சொன்னார். அப்படி எத்தனையோ பிரகாரமாக ரட்சணங்கள் இருந்தாலும் கூட கிருஷ்ணாவதாரத்துல அவை எல்லாவற்றையும் விஞ்சும்படியாக ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த விஷயத்த அதுதான் சாரமான விஷயம். அந்த விஷயத்த இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார். நிராகிருதவதீதையே நிகம சௌத தீபஸ்ரீயா விபஷ்சித விகீதையா ஜெகதி கீதையந்தந்தமஹா என்பது கீதையினாலே கீதோபதேசத்தினாலே லோகம் மொத்தத்துக்கும் அனுகிரகம் பண்ணார் என்பதாக சொல்லுகின்றார். அப்படி கீதோபதேசத்தினால என்ன லாபம் நடந்தது இது எல்லாருக்கும் தெரியணுமோ இல்லையோ? அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொன்ன அது பெரிய லாபம் இருந்துருக்கு. அஜ்ஞானமாகிற ஒரு இருள், அந்த இருளை கீதையாகிற ஒரு விளக்கை ஏத்தி அந்த இருள் எல்லோருடைய இருளிலும் போக்கடித்தார் என்பதாக அதனுடைய அர்த்தம். இது சுருக்கமாக போன வாரத்துல பார்த்தோம். அதனுடைய விரிவை இப்ப மீண்டும் பார்க்கிறோம். நிகம சௌத தீபஸ்ரீயா என்பதாக சொல்லுகின்றார். நிகம சௌதம், நிகமம் என்றால் வேதம், வேதத்தினுடைய சௌதமாக இருந்திருக்கிறது, வேதமாகிற ஒரு மித்த, அந்த மித்த வீடு பெரிய மாளிகை, அந்த மாளிகை மேல தீபத்தை ஏத்தி வைக்கிறார். அந்த தீபத்தை ஏத்தி வைக்கலன்னாக்க மாளிகையும் இருள் சூழ்ந்து இருக்கும். அந்த மாளிகையோட மாத்திரம் இல்ல,
மாளிகைக்கு அருகாமையில் இருந்திருக்கிற வஸ்துக்கள் எல்லாமே இருள் சூழ்ந்து இருந்திருக்கும். அப்படியாமல் அந்த மாளிகையையும் உலகத்தோருக்கு வெளிப்படுத்தி அந்த மாளிகையோடு மாத்திரம் இல்லாமல் உலகத்தார் அனைவரும் அந்த மாளிகையில் இருந்து கொண்டு அந்த மாளிகையில் இருக்கின்ற பரமபுருஷனாக இருந்திருக்கிற ராஜாஸ்தானத்தில் இருந்திருக்கிற எம்பெருமானை எப்பவும் அணுகி தன்னுடைய இருளை அஞ்ஞான இருளை போக்கடிக்கும்படியாக போக்கடித்துக் கொள்ளும்படியாக செய்தார் என்பது இந்த இடத்துல அர்த்தம். நிகமசௌத என்பதாக சொல்லுகின்றார். வேற என்ன பண்றது, பயப்படுறதான். விபேதி அல்பஸ்ருதாது வேதஹா என்பதாக சொல்லப்படுகிறது. வேதம் ஒரே பயப்படுறது. ஏன்னா மாமயம் பிரதரந்தி என்பதாக, என்னை ஏமாத்தி விடுறாளே என்பதாக. அந்த வேதத்தினுடைய உண்மையான பொருளை தனக்கு தனக்கு தோன்றின சொல்லாமல் தனக்கு தனக்கு தோன்றின பொருளை சொல்லி எல்லாம் வேதத்திலேயே இப்படிதான் சொல்லியிருக்குன்னு சொல்லி அந்த வேதத்தை நம்புறவாளையும் கூட ஏமாத்திடுறாளேன்னு சொல்லி இவர்களை கண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற உண்மையான பொருளை சொல்லாமல் வேதத்திற்கு புறம்பான அர்த்தங்களை பொய் சண்டைகளை சொல்லுபவர்களை பார்த்து வேதமே பயப்படுறது என்று சொல்லுகிறார்கள். அப்போ அந்த வேதமே பயப்படுகிறதுன்னு சொல்லச்சே அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை தெரிஞ்சின்றாதான் வேதத்துக்கும் ஒரு நிம்மதி ஏற்படும். அப்போ வேதம்ன்றது ஒரு இருட்டறை மாதிரி இருந்துருக்கு. அந்த வேதத்தினுடைய உண்மையான நிலை அதனுடைய விளக்கு, அதில் விளக்கு ஏற்றி வச்சாதான் வேதத்தினுடைய நிஜஸ்வரூபம் என்பது தெரியும். அந்த மாதிரியாக இந்த இடத்துல வேதம் வேதத்துல பிரதிபாத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான் இவர்கள் இரண்டு பேரையுமே உண்மையாக உலகத்தாருக்கு காண்பித்து கொடுத்து அதன் மூலமாக உலகத்தாருடைய அஞ்ஞான இருளை போக்கடிப்பது என்பது இந்த கீதையினாலதான் முடியும். அந்த காரியத்தை கிருஷ்ணாவதாரத்துல சீனிவாசன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி செய்தார் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல நிகம சௌத தீபஸ்ரீ அப்படின்னு சொன்ன நிகமம் அப்படின்னு சொல்லச்சே இந்த இடத்துல பாரத பஞ்சமோ என்று மகாபாரதத்தையே அஞ்சாவது வேதமாக சொல்லுகிறார்கள். இது பெரியோர்களுடைய வழக்கிலே இருக்கின்றது. இது மகாபாரதம் அதுல இல்லாத வேதத்துல சொல்லியிருக்கிற விஷயங்கள் தான் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்று. என்ன அதாவது மகாபாரதத்துல இல்லாததுன்றது உலகத்துல ஒரு விஷயம், அதாவது மகாபாரதத்துல இல்லாத ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னா அது கிடையாதான். மகாபாரதத்துல இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம்தான் என்று மகாபாரதத்தினுடைய பெருமையை சொல்ற. அப்படிப்பட்ட பாரதத்திலேயே கூட எல்லாராலையும் போற்றப்படுவதாக இருந்திருக்கிற ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படுகின்றதாக இருந்திருக்கிற பாரதத்திலேயே கூட இந்த கீதை தான் பாரதே கீதா மகாபாரதத்துல கீதா போல என்று மகாபாரதத்துக்கு ஒரு ஏற்றத்தை சொல்லி அந்த பாரதத்திலையும் கீதைக்கு ஏற்றத்தை சொல்லி அந்த கீதை மாதிரியாக கீதையை அவதரிப்பிக்க பண்ணாள் பெருமாள் என்பதாக சொல்லுகின்ற தயாதேவி என்பதாக. அதுல இன்னொரு விஷயம், ஆழ்வார் அதாவது சுவாமி எப்பவும் ஆழ்வார்கள் அவருக்கு முன்ன இருந்திருக்கிற ஆச்சாரியர்கள் இவர்கள் போன வழியில தான் போற வழக்கம். அகல்ஞாலத்தவர் அறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி என்று கிருஷ்ணாவதாரத்தினுடைய பெருமையை ஆழ்வார் பாசுரத்தில் அருளி செய்த பிரகாரத்துக்கு இந்த இடத்துல ஸ்ரீனிவாசனை கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண வச்சு அந்த தயாதேவி கீதோபதேசம் பண்ணி வச்சார் என்று சொல்லுகின்றார். பாரதே பகவத்கீதா என்பது சான்றோர்களுடைய மொழி.
அது பிரகாரம் பண்ணார் என்று இன்னொரு விஷயமும் இங்க பார்க்கணும். இந்த கீதோபதேசம் பண்ணி அந்த கீதம் மூலமாக வந்து உலகத்தாருடைய அகவிருளை போக்கடித்தினார் போக்கடித்தார் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல ஒரு வர்த்தமான நிர்தேசம், அதாவது நிகழ்காலத்தினுடைய நிகழ்கால ஒரு இது இருந்திருக்கு. நிராகிருதவதி பவதி, நீக்குபவளாக அஜ்ஞானத்தை அஜ்ஞானமாகிற இருளை நீக்குபவளாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுகின்றார். என்னைக்கோ கீதை உபதேசம் பண்ணியாச்சு, இன்னைக்கும் நம்மளுடைய அஜ்ஞானத்தை உலகத்தாருடைய அஜ்ஞானத்தை போக்கடிப்பவளாக நீ இருந்திருக்க கீதை மூலமாக என்று சொல்லுபோவதனால இன்னொரு சூக்ஷ்மமான விஷயத்த சொல்ற. அந்த கீதோபதேசம் எப்படி ஏற்பட்டது? இதுவரைக்கிலும் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ஒரு பாந்தவியம், உறவினர் என்கிற முறையிலையும் சகா என்கிற முறையிலையும் தான் தொடர்பு இருந்தது. அந்த கீதோபதேசத்தில் தான் சிஷ்யாச்சாரிய பாவம்ன்றது ஏற்பட்டது. கார்பண்ய தோஷோபகத பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எச்ரேயானு தன்மே நிச்சிதம் ப்ரூஹி என்பதாக அர்ஜுனன் சொல்லுகின்ற வார்த்தை. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத ஒரு நிலையில நான் இருந்துருக்கேன். எனக்கு எது தர்மம் எது அதர்மம், தர்மாதர்ம விவேகம் இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். அப்படிப்பட்ட எனக்கு எது ஸ்ரேயஸ்ஸு, எதை பண்ணா அதர்மமாகாதோ எதை பண்ணா தர்மமாகுமோ அத்த எனக்கு நீ தெரிவித்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் என்பதாக அந்த கிருஷ்ணனை ஆச்சாரியனாக பாவித்து தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ளணும்னு பிரார்த்தனை பண்ற. அந்த சிஷ்யாச்சாரிய பாவம்ன்றது கிருஷ்ணாவதாரத்துலதான் வெளிப்படையா காண்பிக்கப்படுகிறது. அந்த சிஷ்யாச்சாரிய பாவத்தினாலதான் அந்த சிஷ்யாச்சாரிய பாவம் ஆச்சாரியாளாக இருந்துட்டு இன்னைக்கும் அந்த பகவத்கீதையில சொல்லப்பட்ட பொருளை கொண்டு அந்த விஷயங்களை உபதேசம் பண்ணி அந்த மகாபாரதத்துல இருக்கிற விஷயங்களை உபதேசம் பண்ணி உலகத்தாருடைய அகவிருளை ஆச்சாரியனாக இருந்து போக்கடிக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டதாக ஆகிறது. எப்படி இந்த தசகத்துல ஆரம்பத்துல அர்ச்சாவதாரத்தை சொல்லுகிறாரோ அதே மாதிரியாக அந்திமத்துல இறுதியில இந்த தசகத்தினால எம்பெருமானுடைய அவதாரத்தில் சொல்லச்சே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சேயே கூட ஆச்சாரியாளையாகவும் ஆச்சாரியாளுடைய அவதாரத்தையும் சொல்லுகின்றார். சுவாமி தேசிகன் ரகசிய திரைசாரத்துல சொல்லும் பொழுது ஆச்சாரியாள்லாம் அத்தியாசீன துரங்க வக்ர விலச சிஹ்வாக்ர சிம்ஹாசனாது ஆச்சாரியாதிக தேவதாம் சமதிகாம் அந்யாந்தம் அந்யாமகே என்று அருளி செய்திருக்கிறார். ஆச்சாரியாளுடைய நாக்கையே சிம்ஹாசனமாக ஆக்கி சாட்சாத் ஹயக்ரீவன் எழுந்தருளி இருந்திருக்கார் ஆச்சாரியனுடைய நாக்கு என்பதாக. அப்போ ஆச்சாரியால் சாட்சாத்து எம்பெருமானுடைய அவதாரம் என்பது ஏற்படுகிறது. அப்படி இதையும் நிகழ்காலத்தை சொல்லுகின்றார். நிராகிருதவதி அகவிருளை போக்கடித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று. அப்போ தயாதேவியனுடைய அனுகிரகத்தினால எம்பெருமான ஆச்சாரியனாகவும் ஆகும் அவதாரம் பண்ண வச்சு பரமானுகிரகம் பண்ணுகிறாள் என்பது இந்த ஸ்லோகத்தில் ஏற்படுகிற ஒரு விஷயம். அப்படி என்ன தய இந்த கீதைக்கு ஒரு ஏற்றம் என்று சொன்னா, இந்த கீதையை அதை ஏத்துக்காதவா யாருமே கிடையாது. எல்லா லோகத்துல இருந்த நம்ம நாட்டுல இருந்துருக்க வேதத்தை ஏத்துக்காதவா கூட கீதையை ஏத்துருக்காளாம். இது எல்லாரையும் கொண்டாட தகுந்ததாக இருந்துருக்கான். இப்பவும் பார்த்தோம்னாக்க உலகத்துல இருக்க எத்தனையோ பாஷைகள்ல கீதைன்றது இருக்க மொழிபெயர்க்கப்பட்டு எல்லாரும் அந்த கீதையினுடைய அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுண்டு அதனுடைய அதை கொண்டாடி கொண்டு இருக்கின்றார்கள். அர்த்தம் தெரியாட்டா கூட போட்டோம், கீதை எப்படி பாஷையில எப்படி சொல்லியிருக்கோ சொல்லியிருக்கிற பிரகாரம்
அதை கேட்டே ஒரு மனசுக்கு சாந்தி ஏற்படுறதுன்னு சொல்லி அந்த கீதையை உலகத்தார் எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கின்றார். அத்தைதான் இங்க சொல்ற விபஸ்டேது அவிகீதையா ஜெகதி கீதையா என்பது. அவிகீதையா கீதையா, மகான்களாலே அதாவது அறிவாளிகளாலே பண்டிதர்களாலே கொண்டாடப்படும்படியாக இருந்திருக்கிறது இந்த கீதை. அப்பேற்பட்ட கீதையினாலே உலகத்துக்கும் இருக்கின்ற உலகத்தையும் மூடிக்கொண்டு இருக்கின்ற அந்த அஜ்ஞானமாகிற இருளை போக்கடிக்கிறாள் தயாதேவி எம்பெருமானை கிருஷ்ணனாக அவதரிப்பித்து என்பதாக. தேஷாமேவானுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா. இது எம்பெருமானுடைய வார்த்தை. தேஷாம் ஏவ அனுகம்பார்த்தம் அகம் அஜ்ஞானஜந்தமஹ, அவர்களுடைய லோகத்தில் இருக்கிறவர்களுடைய அஜ்ஞானமாகிற இருட்டை நான் போக்கடிக்கிறேன். எதுக்காக? அவ ஏதோ பெரிய காரியம் நம்ம இடத்துல பண்ணிட்டா அந்த காரியத்துக்கு கிருத்தேச்ச பிரதிகர்த்தவியம் அவ பண்ணத்துக்கு நாம திரும்பி பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தினால அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக பண்ண காரியத்துக்கு கிருதகிருத்தியனாக ஆகணுன்றதுக்காக இந்த கீதையை நான் உபதேசம் பண்ணேன்றதில்ல. அனுகம்பார்த்தம், அவர்களிடத்திலே இருக்கிற ஒரு பரிவு, ஒரு கருணை, ஒரு கிருபா விசேஷத்தினால இந்த கீதைய பண்ணி நாசயாம் ஆத்மபாவஸ்தா ஞான தீபேன பாஸ்வதா, பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற ஞான தீபத்தினாலே கீதை, இந்த கீதையினாலே ஆத்மபாவஸ்தா நாசயாமி அஜ்ஞானஜம் தமஹா, ஆத்மபாவத்தில் இருந்திருக்கிற ஆத்மாவை உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணத்தோடு இருக்கின்றவர்களுடைய அஜ்ஞானஜம் அஜ்ஞானத்தாலே உண்டான ஒரு இருட்டை நான் போக்கடிக்கிறேன் என்று பெருமை சாதித்த ஒரு விஷயம். அததான் இந்த இடத்துல நிகம சௌத திரிபஸ்ரீயா என்று சுவாமி தேசிகன் அருளி செய்தார். இப்படி இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னாக்க எவ்வளவோ சொல்லிட்டு போலாம். இருந்தாலும் ஒரு நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுற வரைக்கும் இதனுடைய அர்த்தத்தை சொல்ல வேண்டி இருக்கிறபடினால வாரத்திலேயே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சுருக்கமாக சொல்லியிருந்தாலும் கூட இப்பொழுது மீண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இங்கு பார்த்தோம். ஆகையால இந்த ஆச்சாரியர்களாக கிருஷ்ணாவதாரன்றது ஆச்சாரியர் தான். இன்னும் கேட்டா கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் ஆச்சாரியராக எம்பெருமான் அவதாரம் பண்ணி சாதிக்கிறது இன்றும் அதிகம் என்று சொல்லலாம். கிருஷ்ணாவதாரத்துல சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணேன். அந்த சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணி இது லோகத்தார் எல்லாருக்கும் அந்த பரநியாசம்ன்றத அது அதனுடைய விதியை காண்பிச்சு கொடுத்த சர்வதர்மான் பரித்தேஜ மாமேகம் சரணம் பிரஜா அப்படின்னு பரநியாசம் பண்ணணும், லோகத்துல ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காரியம் செய்வதற்கு பிரவிருத்தி வரணும், அதாவது அதுல ஒரு தூண்டுதல் வரணும், அந்த தூண்டுதலுக்கு விதி இருக்கணும். சொர்க்கா யாகம் பண்ணு அப்படின்னா யாகம் பண்ணா என்ன வரும் அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். சொர்க்கம் ஒண்ணுன்னா யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எஜயத்த அப்படின்றது விதி, எஜயத்த சொர்க்க காமகா சொர்க்கம் ஒண்ணுன்னு நினைக்கிறவா யாகம் பண்ண வேண்டியதுன்றது விதி. அந்த மாதிரி பரநியாசம் பண்ணிக்கோ பரநியாசம் பண்ணிக்கோன்னு சொன்னாக்கா எங்க சொல்லி இருக்குது பரநியாசம் பண்ணணும்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டாள்னாக்கா அதுக்கு பதி அதுக்கு விதி சொல்றது. இங்க மாமேக்கம் சரணம் பிரஜா என்னை ஒருவனையமாக அடைவாயாகன்ற விதி. இப்ப இதனுடைய பலன் என்ன வரும் அப்படின்னா சர்வ பாப்பேபியோ மோட்சயிஷ்யாமி, எல்லா பாப்பங்கள்லேருந்தும் நீ இது பண்ணையானாக்கா எல்லா பாப்பங்கள்லேருந்தும் நான் விடுவிக்கிறேன். இது வந்து ஆத்மநேபதியா சொல்லச்சே விடுவிக்கிறேன்னு சொல்லி சொல்லச்சே அவர் ஒருவராலதான் சர்வ பாப்பத்திலேருந்தும் முடிக்கும்படியாக பண்ண முடியும், வேற யாராலையும் முடியாதுன்றதையும் தெரிவிக்கிறார். அப்போ அந்த கிருஷ்ணாவதாரத்துல அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணச்சு
அர்ஜுனன் எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணானா இல்லையன்றதை பத்தி தெரியாது நமக்கு. அந்த சரணாகதி பண்ணி அவன் மோட்சத்துக்கு போனானா இல்ல சொர்க்கலோகத்துக்கு போனா சொர்க்கலோகத்துக்கு வஸ்வாதி பத பிராப்தி மாதிரி சொர்க்கலோகத்துக்கும் போயிட்டு அப்புறம் மோட்சத்துக்கு போனானா அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விளக்கம்ன்றது சுஸ்பஷ்டமாக, அதாவது வெளிப்படையாக நமக்கு தெரியல. ஆனா பிரத்யக்ஷமாக நமக்கு தெரியக்கூடியது என்னன்னா, அந்த கிருஷ்ணனே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணி எத்தனை எத்தனையோ ஜந்துக்களை நம்ம போன்று மகா பாபம் பண்ணாலையும் கூட அந்த உஜ்ஜீவிப்பிக்கிறான் என்று சொன்னா, அதுக்கு காரணம் அந்த கீதை நம்மளுடைய, ஏன்னா அந்த கீதையில சொல்லின்றிருக்கிற இந்த தர்ம ஸ்லோகத்தினாலதானே இந்த விதின்றது ஏற்படுறது. அந்த கீதையில கண்ணன் காண்பித்த வழியில ஆச்சாரியனாக அதே கண்ணன் அவதாரம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான் அப்படின்றதும் இந்த ஸ்லோகத்தினால ஏற்படுறது. இப்படி ஒன்பது அவதாரத்தை சொல்லிட்டார். இந்த ஒன்பது அவதாரங்களும் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சிகள், ஆகையால இத பத்தி பரவாயில்ல. இப்ப கல்கி அவதாரம்ன்றது கடைசி அவதாரம், கல்கி அவதாரம் நடக்கல. அதாவது அந்த புராணங்கள்ல சொல்லச்சு, கீதா புராணங்கள்ல சொல்லச்சு என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, கல்கி அவதாரம்ன்றது ஒரு சம்பளம்னு ஒரு ஊர், ஒரு கிராமம். அந்த கிராமத்துல விஷ்ணு யசஸ்ன்ற ஒரு பிராமணனுக்கு பிள்ளையாக பிறந்து அவர் குதிரை மேல ஏறிண்டு அவர் எல்லாம் பண்ண போறேன்னு கல்கி அவதாரம்ன்றது நடக்க போறதுன்னு பவிஷ்யத்தை, அதாவது எதிர்காலத்தை சொல்லுகின்ற புராணங்கள் சொல்லுகின்றன. இப்போ பெருமாள் இந்த கிருஷ்ணாவதாரத்தை வரைச்சு லக்ஷ்மீதரனாக இருந்து அவதாரம் பண்ணி லோகத்துக்கு தமசெல்லாம் போக்கடிச்சார். கல்கி அவதாரம் பண்ணச்சே பாபிஷ்டர்களாக இருந்துருக்கிற பாபம் பண்ணவாள் எல்லாரையும் அவ எல்லாரையும் அழித்து பெருமாள் அனுகிரகம் பண்றாருன்றத சொல்ல போற. அந்த கல்கி அவதாரத்துக்கு ஒரு முக்கியமான அந்த ஸ்லோகம், அந்த சொல்லக்கூடிய ஸ்லோகம் என்ன கேட்டேன், பிரபல தோர் மறுப்பிரங்கிதா ஸ்ரீடா ஸ்புடதடி குணா ஸ்வதபசேக சம்ஸ்காரவானு கரிஷ்யதிதயே கலி பிரபல கர்ம நிர்மூலனம் புனஃ கிருதயுகம் குரம் புவி கிருபாண தாராதர. கண்ணன், அதாவது கல்கியாக சீனிவாசனை அவதரிப்பிக்க போகின்றாய், கரிஷ்யதி அதாவது எதிர்காலத்தினாலே சொல்லுகின்றார். இங்க கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னாக்கா வர்த்தமான நிர்தேசம் இருந்துருக்கு, நிகழ்காலத்துல நிர்தேசம் இருந்துருக்கு. அந்த இடத்துல பார்த்தோம்னா அடுத்த ஸ்லோகத்துல பார்த்தோம்னாக்கா எதிர்கால நிர்தேசம் தான் இருந்துருக்கே தவிர வர்த்தமான நிர்தேசம் இல்லை. அதாவது இது இப்போ இங்க வர்த்தமான நிர்தேசம் மாதிரி அங்க எதிர்கால நிர்தேசமானாக்கா அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருந்துருக்கு. இங்க வர்த்தமான நிர்தேசத்துக்கு காரணம் என்ன, பெருமாள் எப்பயோ கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினாலும் கூட அந்த கீதைன்றது சாஸ்வதமாக இருக்கிற அப்படின்னு, பெருமாள் தன்னடி சோதிக்கு எழுந்தருளினா கூட அர்ஜுனன்ற ஒரு வியாஜத்தை கொண்டு உலகத்தாருக்காக உபதேசம் பண்ணின கீதை இன்றளவும் அந்த கீதையில சொல்லியிருக்கிற விஷயங்களை கொண்டு எம்பெருமானே ஸ்ரீனிவாசனே ஆச்சாரியர்களாக அவதாரம் பண்ணி நம்ம எல்லோருடைய அஜ்ஞானமாகிற ஒரு இருளை போக்கிருக்கின்றான் என்பதை சொன்னார். இப்போ கல்கி அவதாரம் ஆகையால வர்த்தமான நிர்தேசம் பிரசன்ட் டென்ஸ்ல அர்த்தம் இருந்துருக்கு. இப்ப இங்க சொல்றது வர்த்தமான நிர்தேசம். சுவாமி தேசிகனே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும்போது அதிகார சங்கிரகத்துல சாய்க்கிறார், ஒன்றொடியாள் திருமகளும் தானுமாகி ஒரு நிலைவில் ஈன்ற உயிருக்கெல்லாம் உய்ய வன்துவர் நகர்வாழ்வதேவர்க்காய் மன்னவர்க்கு தேர்ப்பாகனாகி நின்ற தங்குளவ மலர் மார்பன் தானே சொன்ன தனிக்கருமுந்தான் எமக்காய் தன்னை என்றும் கண்டு கழித்து அடிசூட விளக்காய் நின்ற கண்புதையல் விளையாட்டை கழிக்கின்றானே என்று இந்த கீதோபதேசம் பண்ண கண்ணனை கொண்டாடுகின்றார். இப்ப கல்கி அவதாரம் பண்ண
எம்பெருமான் சீனிவாசனை கொண்டாடுகின்றார். இது அழிவுக்காகவே ஏற்பட்ட ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்லலாமான்னா, இது அழிவுக்காக ஏற்பட்ட அவதாரம் இல்ல, நன்மைகள் ஏற்படுவதற்காக, நன்மைகளின் அங்குரம் முளை பீஜம் அதற்கு அது ஏற்படுவதற்காக, தர்மத்தினுடைய ஆரம்பத்திற்காக ஏற்பட்ட அவதாரம் இந்த கல்கி அவதாரம் சொல்லுகின்றார். இந்த கல்கி அவதாரத்தில் செய்த காரியங்களும் கூட லோகக்ஷேமத்தை உத்தேசிச்சு அந்த திருவேங்கடமுடையானை அவதரிப்பித்தாள் என்று இது இங்கு சொல்லப்படுகிறது. இங்க சொல்லச்சே, கல்கி அவதாரத்துல பெருமாள் ஒரு வெள்ள குதிரை மேல ஏறிண்டு கையில கத்திய வச்சுண்டு அந்த கத்திய கொண்டே அதை ஓங்கி வீசிண்டு பார்க்கிற எந்தெங்கெல்லாம் வந்து அசுரத்தன்மை உடையவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கின்றாளோ, லோகத்துக்கெல்லாம் தீங்கு செய்து கொண்டு இருந்திருக்காளோ, அவ எல்லாரையும் அந்த அழிச்சு மீதி சத்துக்களுக்கு க்ஷேமத்தை உண்டு பண்ணுகின்றார். அது மாத்திரமல்ல, கலியுகம் முடிஞ்சதுன்னாக்க மறுபடியும் கிருதயுகம் வரப்போறது. அந்த கிருதயுகத்துக்கு ஒரு அங்குரத்தை முளையை இட்டு வர வர போடுற மாதிரி போட்டு வந்திருக்கார் என்பதாக அந்த கல்கி அவதாரத்துடைய விசேஷத்தை சொல்ல போகிறார். அந்த விசேஷத்தை சொல்லச்சு இங்க ஒரு ரூபணம் பண்றார். ஒரு மேகம், மேகம் வருஷிக்கிறது. இந்த வருஷத்தினால, மேக வருஷத்தினால உலகத்தார் எல்லாருக்கும் ஒரு க்ஷேமம் உண்டாருது. அந்த க்ஷேமத்தை தான், என்ன தயையினுடைய காரியம் எப்பவுமே க்ஷேமத்தை உண்டு பண்ணக்கூடியதாக தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த க்ஷேமத்தை உண்டு பண்ணுவதுன்றது இருக்குச்சு. எப்படிப்பட்ட க்ஷேமம், எப்படிப்பட்ட க்ஷாமத்துல இருந்துட்டு இருக்கா, அந்த க்ஷாமத்துல க்ஷேமத்தை ஏற்படுத்துறது அத சொல்றார் இங்க. க்ஷாமம்ன்றது பஞ்சம், அந்த பஞ்சம் போய் க்ஷேமம் வரணும். இப்ப கிரீஷ்ம காலம்ன்றது ஒவ்வொரு வருஷத்துலயும் சொல்லுவோம், நாம சொல்றதுக்கு இது இந்த அப்பா இந்த வருஷம் மாதிரி வெயிலே கிடையாதுப்பா, அப்ப ஏற்பட்ட வெயில் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியது. இதுல சொல்லச்சே அதுக்குள்ள பேப்பர்லயும் போடுவான், 10 வருஷத்துக்கு முன்ன இருந்தது, 30 வருஷத்துக்கு ரெக்கார்ட் பிரேக் ஆயிடுச்சு, 30 வருஷத்துக்கு முன்ன இவ்வளவு வெயில் இருந்தது அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு நாள்ல போடுவா. இந்த வருஷம் ஜூன் மாசத்துல, ஜூலை மாசத்துல, இந்த மாசம் ஏப்ரல் மாசத்துல அப்படின்னு எத்தையோ ஒண்ணு சொல்லி நம்மள நாமளே ஏமாத்தின் இருக்கோம். ஆனா வருஷா வருஷம் வரக்கூடிய கிரீஷ்ம காலம்தான், வருஷா வருஷமாக வரக்கூடிய வெயில் காலம்தான். நம்மளுடைய சரீரத்துல இருக்கிற சக்தி குறவுனால நம்மளால அதை தாங்கிக்க முடியலையோ, இல்ல வெயில பார்த்தா வெயில்னு சொல்றோம், மழை வந்ததுன்னாக்க வெயில் வந்தா எவ்வளவு இருந்தாலும் தாங்கிக்கலாம்ப்பா, ஆனா மழை வந்தா கூட மழை வந்தா ஒரு நாளுக்கு மேல தாங்க முடியல அப்படின்னு எச்சோ சொல்லிட்டு இருக்கோம். நாம இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி நம்மள நாமே ஏமாத்தின் இருக்கோம். ஆனா வஸ்துதா எல்லோரும் விரும்புவது மழை, அதுவும் காலத்துல ஏற்படுற மழை. அந்த மேகத்தை பார்த்த உடனே எல்லாரும் கொண்டாடுறோம். இப்ப இங்கேயும் உருவகப்படுத்துற இந்த மேக விஷயங்களாக வரச்சே, இதுல மேகம்ன்றது வெறும் மேகம் வராது, அந்த மேகம்ன்றது பெரிய காத்தோட கூட, அதாவது மேகம் மாத்திரம் இல்ல, வருஷம் மழைன்றது இருக்க மேகம் இருக்கணும், காத்தோட கூட இருந்துட்டு இருக்கிறதாக இருக்கணும். அந்த காத்து மின்னல் இவைகளோட கூட வரணும். அந்த காத்து சில சமயத்துல என்ன பண்ணும், இருக்கிற மேகத்தை கலைச்சிடும். ஆனா பல சமயங்கள்ல அது வருஷிக்கிற சமயத்துல என்ன பண்ணும்னாக்க, மேகங்கள் எல்லாம் ஒன்னு கூடும்படியாக வருஷிக்கும்படியாக அப்படியே மழை பொழியும்படியாக பண்ணும். இப்ப கல்கி அவதாரத்துல இங்க உருவகப்படுத்துச்சு என்ன சொல்றது அப்படின்னு கேட்டேன், பெருமாள் கையில ஒரு வாழை வச்சுக்கிறேன், அந்த வாழை வீசுறேன், அந்த வீசுறது இருக்கு பாருங்கோ, அந்த வாழ் வீச்சே ஒரு காத்து. அந்த கத்தி கையில வச்சுருக்க கத்தி பல 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 பலான்னு இருந்துட்டு இருக்கு. அந்த கத்தியினுடைய நுனி இருந்துட்டு இருக்க அது நூலிழை மாதிரியாக இருந்துட்டு இருக்கிற ஒரு பிரகாசம், அந்த பிரகாசம் மின்னலாக இருந்துட்டு இருக்கு. அந்த கத்தி தான் வாழாக இருந்துட்டு இருக்கு. இந்த வாழ் என்ன பண்றது அப்படின்னா, வாழாகிற ஒரு மேகம், அந்த வாழ் மேகமாயிடுச்சு, மேகம் வருஷிக்கிறது. அந்த வருஷிச்சதுன்னாக்க அந்த வெட்டி சாய்க்கிறது இருக்கு பாரு, பாப்பம் பண்ண வாழ்லாம் வெட்டி சாய்க்கிறது இருக்க, அதுதான் மழைக்கு பொழியிடுது.
அங்க வந்து துஷ்டர்களாக இருந்திருக்கிறவர்களை வெட்டி சாய்க்கிறது. அப்போ அந்த அப்படிப்பட்ட மழையை பொழியும்படியாக பண்ணி மறுபடியும் முளைக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு புதுசா மழை பெஞ்சதுன்னாக்கா புதுசா எத்தனையோ செடி கொடிகள்லாம் முளைக்கிற மாதிரி அந்த மறுபடியும் கிருதயுகத்துக்கு ஒரு அங்குரத்தை போடுறார் என்பதாக சொல்கின்றார். இதுல இந்த ஸ்லோகத்துக்கு இது விருஷாத்ரிஹயதா தினம் பலதோர் மறு பெருமாள். இதுல திருவேங்கடமுடையான கல்கி அவதாரமாக பண்ண வைக்கிறார் தயாதேவி. தலவு வெங்கட நாயக்கா என்பதாக சொல்லுகிறது. பஞ்சாங்க பட்டனம் பண்ணுவார். அந்த பஞ்சாங்க பட்டனம் பண்ணச்சு ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு பெருமாள். இது கிருதயுகத்துல ரங்கநாதன், துவாபர யுகத்துல வரதர் தேவ பெருமாள். அந்த மாதிரி ஒவ்வொரு யுகத்துக்கு பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்தியிலேயே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விசேஷம் என்பதாக சொல்லும் பொழுது, இந்த கலியுகத்துக்கு கலவு வெங்கட நாயக்கா என்பதாக அந்த திருவேங்கடமுடையானுக்கே ஏற்றம் கலியுகத்துல. அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையான் தான் கலியாக, அதாவது கல்கியாக அவதாரம் பண்ண போகிறார் என்று சொன்னால் அது ரொம்ப சாட்சாத்த ரொம்ப ஏற்புடையதாகவும் ரொம்பவும் சால பொருத்தமுடையதாக ஆகிறது. இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், கல்கி அவதாரம் எம்பெருமான். அந்த கல்கி அவதாரத்துல பெருமாள் எப்படி எழுந்துள்ள போகிறார் அப்படின்னு சொன்னா, வெள்ள குதிரையில ஏறிட்டு மலையில இருந்திருக்கவாள்லாம் சாதாரணமா குதிரையை வச்சுட்டு குதிரை மேலையும் போறவாளாக இருந்திருப்பா. விருஷாத்ரி ஹயசா தினஹா என்பதனாக வெங்கட மலையில எழுந்துருளி இருந்திருக்கிற எம்பெருமான் அப்படின்னா ஒரு குதிரை மேல ஏறி வருபவர். அது கல்கி ரூப திசையில, அது மலையில இருந்து வெங்கடமுடையானுக்கு ரொம்ப ஒத்துக்கும். அந்த குதிரை மேல ஏறிண்டு வரவாள்லாம் பார்த்தோம்னாக்கா கையில கத்தியை வச்சுட்டு ராஜா எல்லாம் குதிரை மேல வர, அந்த கல்கியை பத்தி தசாவதாரத்துல சொல்லச்சு கல்கி விஷ்ணு யசஸ்வதஹா என்பதாக சொல்லுகின்றார். நாம சொன்னமே தம்பளன்ற கிராமத்துல வரச்சு விஷ்ணு யசஸ்ன்னு சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற ஒருத்தருடைய பிள்ளையாக பிறக்க போகிறார்னு, அது சுவாமி தேசிகன் கல்கி விஷ்ணு யசஸ்வதஹா கலிகதா காலுஷ்ய கோலங்கழகா நிசேஷ கஷிதிகன். அப்படி அவர் வந்து கல்கி அவதாரத்துல அந்த விஷ்ணு யசஸ்வனுடைய பிள்ளையாக அவதாரம் பண்ணச்சு நித்ரிம்ச தாராதரஹா என்கின்ற கையில வந்து கத்தியை எடுத்துண்டு அது வரவர் என்று சொல்லுகின்றார். அந்த மாதிரி இது ஒரு விஷயம். இங்க பெருமாள் திருவேங்கடமுடையான் தான் கல்கியாக அவதாரம் பண்ணுகிறார் என்று. பெருமாள் குதிரவாகனத்துல இழைச்சு பிரம்மோத்சவத்துல எல்லாரும் சொல்லுவா, இல்ல பெருமாள் குதிரவாகனத்துல என்ன எழுறாருன்னு, என்னத்துக்கு எழுறாருனாக்கா பெருமாள் கல்கி அவதாரம் எடுக்க போறே, அந்த கல்கி அவதாரம் எடுத்து லோகத்துல இருக்கவா மொத்த பேரும் ரட்சணம் பண்றதுக்காக குதிரவாகனத்துல ஏழுற, அது நமக்கு எல்லாம் என்பதாக சொல்லுகின்ற. இது குதிரவாகனத்துல ஏழைச்சே ரெண்டு விஷயம் பார்க்கணும். குதிரவாகனத்துல பெருமாள் கல்கியா அவதாரம் எழுதுனா அது சரி புராண சம்மந்தமாக இருந்துட்டு இருக்கு. அந்த வெள்ள குதிரையில மேல பெருமாள் எழுந்தருளி கல்கி அவதாரத்துல எழுந்தருளி அந்த உலகத்துல இருக்கிற பாப்பிட்டாள் எல்லாம் பாப்பத்தை போக்கடிக்கிறாருன்னு சொன்னா அர்த்தம் இருக்கு. அதுவும் வாஸ்தவம். ஏன்னா குதிரவாகனத்துல ஏழியும் ஆச்சாரியனா இருந்து அனுகிரகம் பண்ற அதுதான் பெரிய விஷயம். அதை நாம தெரியப்படுத்துறதுக்கு தான் உற்சவங்கள்ல பார்த்தோம்னாக்க இந்த குதிரவாகனத்துக்கு ஒரு ஏற்றம், மீதி வாகனங்கள்ல காட்டிலும் குதிரவாகனத்துக்கு ஏற்றம். என்ன அப்படி பண்றது அப்படின்னா, திருமங்கை மன்னனுக்கு அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ண இடம் அது. எப்படி பெருமாள் அண்ணனாக அவதாரம் பண்ணி பெருமாளுக்கு கீதையை உபதேசம் பண்ணாரோ அதே மாதிரியாக பெருமாளும் பிராட்டியுமாக குதிரை வந்திருக்கச்சேதான் திருமங்கை ஆழ்வார் ராஜாவாட்டம் இருந்துருக்கிற இவரை போய் மடக்கி அவர் திருவடியில இருந்துருக்கிற தண்டையும் கழட்டும்படியாக பண்ணும் பொழுது அந்த திருவடி சம்பந்தம் ஏற்பட்ட உடனே பெருமாளுடைய ஒரு சுஸ்வரூபம் தெரிஞ்ச பிற்பாடு பெருமாளை பிரார்த்திக்க அந்த பெருமாளிடத்துல சிஷ்ய பாவனைய உண்டு பண்ண பெருமாள் அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ண,
அந்த உபதேசம் பெற்ற உடனே நமோ நாராயணா விண்ணுன்னு சொல்லி அஷ்டாட்சரத்தினுடைய மகத்துவத்தை கொண்டாடுகின்றார். ஆரம்பத்துல பெரிய திருமொழியில ஆழ்வார் அப்படி ஆச்சாரியனாக கலிபுரி கலியில எழுந்தருளி அஷ்டாட்சரத்தை உபதேசம் பண்ணுவதையும் சூச்சிப்பிக்கிறதாக இருந்திருக்கு இந்த கல்கி அவதாரம் என்று. அதுலயும் ஆழ்வார் மங்களாசாசனம் அந்த பெருமாள் குதிரை மேல எழுந்தருளி இருந்திருக்க கையில மாக்கோல் பெற்றிருக்க மாக்கோன்றது சாட்டை, அந்த கிருஷ்ணன் எடுக்கிற சாட்டை இருக்க இது யாரையும் கொல்லாத மாக்கோலாம், இது கொல்லா மாக்கோல் என்று நம்மாழ்வார் மங்களாசாசனம். கொல்லா மாக்கோலை தான் கையில எடுத்துட்டு அத்தனை உலகத்துல இருந்திருக்கிற அத்தனை பேரையும் யாரெல்லாம் சத்துக்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்காளோ அவ எல்லாரையும் அழியும்படியாக பண்ணுவாராம். இது கிருஷ்ணாவதாரத்துல குதிரை மேல இருந்துட்டு பண்ண வரவர், அதாவது அங்க அர்ஜுன சாரசியாக இருந்துட்டு கையில கொல்லா மாக்கோலை வச்சுட்டு பண்ணது. ஆனா கல்கி அவதாரத்துல அப்படி பண்ணல பெருமாள். பெருமாள் நேர சாட்சாத்தாவே இறங்கிட்டேன், இறங்கினது மாத்திரமில்ல கையில வாழை எடுத்துட்டு வாழை எடுத்துட்டு இப்படியும் அப்படியும் வீசறேன். அந்த வீசக்கு யார் யாரெல்லாம் பாப்பம் பண்ணவாளாக இருந்திருக்காளோ, சத்துக்களுக்கு எதிரிகளாக இருந்திருக்காளோ, உலகத்திற்கே ஒரு களையாக பயிர் வளரணும் அப்படின்னு சொன்னா களை எடுத்தாதான் பயிர் வளர முடியும். அந்த களை எடுக்கிற ரீதியில பயிர்களுக்கு களை நிலையில இருந்திருக்கிறவர்கள் யார் இருக்காளோ அவர்கள் எல்லோரையும் அழித்தார் என்று அழிப்பதாகிய ஒரு அனுகிரகத்தை பண்ணுகின்றார். இது கல்கி அவதாரத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், இது இனிமேதான் நடக்க போறது. இப்போ ரிஷாத்ரி ஹயசாதீனகாம் பிரபலதோர் மறு பிரேங்கிதகாம், பிரபலமாகிற ஒரு தோல், அதாவது எம்பெருமானுடைய தோல் ஒரு தோல் வீச்சு இருக்க அது அத்தியுதமாக இருந்திருக்கு. இதனால வரக்கூடியது ஒரு பெருங்காற்று என்பதாக, பெருமாளுக்கு தோல் அழகுன்றது இருக்க இது ரொம்ப விசேஷம். ராமாவதாரத்துல சொல்லச்சே தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார் என்பதாக தோளையும் தாளையும் சேர்த்து கம்பன் வந்து மங்களாசாசனம் பண்றான். யாரெல்லாம் ராமனுடைய தோல் அழக பார்த்தாலோ அந்த தோளையே பார்த்துட்டு இருக்காளாம், யாரெல்லாம் ராமனுடைய திருவடியை பார்க்கிறாளோ அந்த திருவடியே பார்த்து கொண்டிருக்காளாம். தோல் கண்டார் தோளே கண்டார் தாள் கண்டார் தாளே கண்டார் என்பதாக கம்பநாட்டாழ்வானுடைய ஒரு அன்ப விசேஷம். அந்த மாதிரி தேவப்பெருமான சொல்லுகும் பொழுது ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலம் எல்லாம் மனமே இண்டு பல்யோ நிகழ்தோர் உழல்வோம் காண் தகுதோழ் தென்னத்தியூரர் கடலின கீழ் உண்டவன் பாலன் காண் தகுதோள் அண்ணல். அந்த தேவப்பெருமான் எப்படி இருந்திருக்காரு தெரியுமா, காண்தகு தோழண்ணல் என்பதாக அந்த தோல் அழகு அந்த காம்பீரியம் அந்த நெரிச்சு மார்ப நெரிச்சுண்டு அந்த தோல் அழகு இருக்க தேவப்பெருமாளுடைய தோல் அழகு இருக்க அதையே சேவிச்சுருக்கலாம். நம் அண்ணலாக இருந்திருக்கிற அந்த சுவாமி அண்ணல்னா சுவாமின்னு அர்த்தம். நம்ம சுவாமி என்ன விசேஷம் அப்படின்னா மீதி எல்லாம் காட்டிலும் தேவப்பெருமாளுக்கு சொல்லச்சு தோல் அழகு அதிகம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் அந்த தேவப்பெருமாள் சேவிக்கச்சு கம்பீரமான ஒரு நிலை அந்த காம்பீரியம் சேவையாகும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விசேஷம், ரங்கநாதனுக்கு என்ன குறவு சிவத்துக்கு என்ன குறவு அப்படின்னு சொல்லிக்கலாம். ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணச்சு சுவாகதோதார நேத்திரம்னு சொல்ல வாகம்னு சொல்ற மாதிரி இருந்துருக்கான் எல்லாருக்கும் அந்த அந்த கண்ணழக சொல்லி சொல்லுகின்ற. தேவநாதன மங்களாசாசனம் பண்ணச்சே சொல்ல அந்த அந்த கண்ணு அந்த தேவநாதனுடைய கட்டாட்சம் எப்படி இருந்துருக்குன்னு கேட்டேன். அந்த தேவநாதன் அந்த கட்ட தேவநாதனுடைய திருக்கண்களை நாம பார்க்க செய்ய கண்ணாலேயே நம்மள சௌக்கியமான்னு கேக்குறேன். இப்படி தேவநாதன் ஒவ்வொரு ஒரு விதமா மங்களாசாசனம் பண்ணச்சு திருவரங்க தமுதனார் மங்களாசாசனம் பண்ணுகின்றார் காண்டகு தோல் அண்ணல் என்பதாக தேவப்பெருமாள். அப்படி ஒரு தோல் புஜ பராக்கிரம்ன்றது இது, அந்த அப்படிப்பட்ட தோளை உடையவராக இருந்திருக்கிற கல்கி அவதாரத்தும் பொழுது அந்த தோல் தோல்னால அந்த புஜ பராக்கிரமத்தினால கத்திய வீசரர் அந்த கத்திய வீசறதுன்றதே ஒரு பெருங்காற்றாக ஆகிறதாம். ஆகையால
प्रबलदोर्मरुत्प्रेङ्खितः त्विषा ஸ்புடதட்டிகுணா. இந்த கத்தினாலே அப்படின்னு சொல்றது, இந்த கத்தி எப்படி அது இந்த த்விஷான்னா ஒளி, ஒளியினாலே அது எப்படி இருக்கு, கத்தி பல 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 பலான்னு கத்தி இருக்கு. ஸ்புட தட்டித் குணா, இது பிரகாசமா பெரிய காத்தடிக்கிறது. காத்தடிச்ச பிற்பாடு மின்னல் வரணும் இல்லையோ, அந்த மின்னல் ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கா அந்த கத்தியினுடைய நுனி. இது வீசறதுனால மின்னல் மாதிரி ஒரு க்ஷணம் தம்பது, ஒரு உடனே போயிடுது. அது ஸ்புட தட்டித் குணா, குணம்னா நூல் கயிறு சொல்றது. நூல் கயிறு எப்படி நீண்டதாக இருந்துருக்கோ அந்த மாதிரி மின்னலாகிற ஒரு நீண்ட கயிறை உடைத்தானதாக இருந்துருக்கு. அதாவது மின்னல் கொடி போல பிரகாசிக்கின்றது. இது ரூபகம், ரூபணம். இந்த பெருமாளுடைய கத்தியை வீசுவதே மின்னல். இந்த பெருமாளுடைய தோளினாலே வீசறது இருக்கு, வரக்கூடிய காத்து இருக்கு, அதுதான் பெரிய காத்து. அந்த கத்தியினுடைய பிரகாசம் இருந்துட்டு இருக்கு, அது வந்து மின்னல். இது இப்படிப்பட்ட ஒரு நிலையில எதுனால எதை பிடிக்கும் அப்படின்னா, இந்த கிருபம் கத்தி என்னும் மேகம், புவி கிருபான தாரகான கிருபானம் போய் மேகமாக ஆறுது. கிருபானம் அப்படின்னு சொல்றது மேகத்தை சொல்லச்சு. இது இது தயினுடைய பிரபாவத்தினால, இது கத்தி அழிக்கிறதா இருந்தா கூட இது அழிப்பு அழிவதுன்றத பண்ணாமல் உற்பத்திய பண்ணக்கூடியதாக இருந்து இருந்துருக்கான். ஆகையால இது கிருப்பைய வருஷிக்க கூடியதாக இருந்துருக்கிறது இது. ஆகையால கிருபான தாராதரகா, அந்த கிருபானமாகிற கத்தி என்னும் மேகத்தை தரிக்கிறவராக இருந்துண்டு கலி பல கர்ம நிர்மூலனகம். கலியுகம்ன்றது இருக்க, இந்த கலியுகத்துல எத்தனையோ அக்கிரமங்கள் அதிகமாக போறது. அக்கிரமங்கள் அதிகமாக போறதுனால கலியுகத்துக்கு எல்லாம் ஒரு குறவு. எல்லாரும் பார்த்தாலும் கலியுகமா கலியுகமான்னு சொல்லி சொல்றா. ஆனா அந்த கலியுகத்துக்கும் சில விஷயங்கள்லாம் இருந்துருக்குன்னு. அந்த கலியுகத்துல சொல்லச்சு, கிருதயுகத்துல எவ்வளவு காரியம் பண்ற காரியத்துல ஒரு ஏகதேசம் துளி உண்டு கலியுகத்துல பண்ணா கூட போருமா, புண்ணிய காரியம் பண்ணா போருமா. அந்த கிருதயுகத்துல பெரிய காரியம் என்ன பலன் வருதோ அந்த பலன் வந்துடும். அந்த கிருதயுகங்கள்லாம் தபஸ்னாலையும் யாக யஜ்ஞாதிகள்ல என்ன பலன் வருமோ, அர்ச்சனாதிகள் எல்லாம் என்ன பலன் வருமோ, அந்த பலன் கலியுகத்துல வெறும் நாம சங்கீர்த்தனத்தாலேயே வந்துடும் என்பதாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையில கலியுகத்தை நாம இழிவா நினைச்சுக்க வேண்டாம். இங்கேயும் சில விசேஷங்கள் இருக்கு. இதுல என்ன, கலியுகத்தை எல்லாரும் அதாவது புராணங்கள் இழிவாக சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க, நிறைய பேர் சன்மார்க்கத்தை விட்டுட்டு துர்மார்க்கத்துல போறவாளாக ஆயிடுறா. ஆகையால அந்த கலியுகத்துக்கு ஒரு தாழ்வு மீதி யுகங்களை காட்டலும். அதுலயும் வரைச்சு இந்த கலியினுடைய பிரபாவத்தினால, கலி கோலாகலத்தினால எல்லாரும் சம்சாரத்துல இருந்துட்டு இருக்கவா மொத்த பேரும் துன்பப்படுகின்றார்கள். சத்துக்கள் தான் துன்பப்படுகின்றார்கள். அவர்களுடைய சத்துக்களுடைய துன்பத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்துருக்கு. சத்துக்களுடைய துன்பம் தான் கிரீஷ்ம காலம். கலியுகம் என்கிற கலி பிரபல கர்ம நிர்மூலம், பிரபல கர்மம். இந்த கர்மத்திலையும் தாங்கிக்க கூடிய கர்மம் ஒண்ணு, தாங்கிக்க முடியாத ஒரு கர்மம்ன்றது. அதாவது அவ்வளவு வரிசையா அந்த வெயில் கூட சில சமயம் தாங்கி விடலாம். சில புரட்டா விவசாய மாசத்துலயும் வெயில் நல்ல வெயில் தான் இருக்கும். பங்குனி மாசத்துல எவ்வளவு வெயிலோ அதே வெயில் புரட்டாசி மாசத்துலயும் இருந்துட்டு இருக்கு, ஐப்பசி மாசத்துலயும் இந்த பக்கத்துல இருந்துட்டு இருக்கு. ஆனா புரட்டாசி மாசத்துல இருக்கிற வெயிலை தாங்கிக்கிறோம், ஆனா பங்குனி சித்திரையில இருக்கிற வெயிலை தாங்கிக்க முடியல. ஏன் தாங்கிக்க முடியல, என்ன ராத்திரியெல்லாம் மழை, ராத்திரியில மழை பெஞ்சி மத்தியான வெயில்ல அதே அளவு வெயில் காஞ்சாலும் கூட அந்த மழை இருந்ததுனால தாங்கிக்க முடியறது. ஆனா சித்திர மாசத்துல வரைச்சே எத்தனையோ மாசம், ஒரு மூணு மாசம் முன்னதான் மழை பெஞ்சிட்டதுனால, மூணு நாலு மாசம் முன்னையே மழை நின்று போயிட்டு போனால வெயிலினுடைய தாக்கம்ன்றது அதிகமாக தெரியறது. அதே மாதிரியாக இது பிரபல கர்மம். இந்த கலியினுடைய தாக்கம் அதிகமாக தெரிஞ்சு அதனால எல்லாரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கோடை காலம் போல இருந்துருக்கிற அந்த கோடை காலத்தினுடைய தாபத்தை
அந்த கிருபண தாராதரக கத்தி என்னும் மேகம் இருக்க, அந்த மேகத்தை புனக அந்த வருஷிச்சு புனக மறுபடியும் பூமியிலே கிருதயுகாங்கூரம் திருதயுகம் என்னும் முளை, இந்த கிருதயுகத்துக்கு ஒரு பீஜத்தை வர்ஷிக்கிறது, அதாவது பீஜத்தை வரைக்கிறது. அது இந்த களி பண்ண கரிஷதி நீ பண்ண போகிறாய். திருவேங்கடமுடைய அணையே கல்கி அவதாரமாக கல்கி அவதரிப்பிக்க பண்ணி தயாதேவி பண்ண போகிறாள் என்பதை இந்த ஸ்லோகத்தினால சுவாமி நமக்கு தெரியப்படுத்துகிறார். புனக்ருதயுகாங்குரம் புவி கிருபாண தாராதர. இப்படி இந்த ஒன்பதாவது தசகத்துல திருவேங்கடமுடையான தயாதேவி பல அவதாரங்களாக எடுக்க பண்ணி பச்சாவதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு கிருபே பர்வதஸ்தயான்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அந்த எம்பெருமான் தயையினுடைய அதீனமாக தயா பராதீனமாக கொண்டு அங்கங்கு அந்த திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்ணுகின்றார். அவரு அதாவது ஒவ்வொரு இடத்திலையும் திருவேங்கடமுடையான் முதலிய ஒரு அஷ்டாமூர்த்தியாக அவதரிக்க பண்ணி அதுலயும் அந்த கலியினுடைய தாபத்தை போக்கடிக்கிறார்னு ஆரம்பிக்கிறார். இங்க முடிக்க செய்யும் கல்கி அவதாரம் பண்ண செய்யும் அந்த கலியினுடைய தாபத்தை போக்கடிக்கிறதுக்காக தான் கல்கி அவதாரமாக பண்ண வச்சார் என்று முடிக்கிறார். ஆகையால இந்த சம பிரயோஜனம் அவதாரங்களுடைய அப்பப்போ பிரமாதம் இதுவா இருந்தா கூட எல்லா காலத்திலையும் அங்கேயும் பார்க்க கிருதே விகித வேலையா கிருத சமுக்கிர போஷைஸ்வயா கலி ஜுவலன துர்கதே ஜெகதி காலமேகா என்று அர்ச்சாவதாரத்துல சொல்லச்சு. இந்த கலியில கலி ஜுவலன துர்கதேன்னு கலியினுடைய தாபம் தாங்காம எல்லாரும் சிரமப்பட்டு இருக்கிற காலத்துல காலமேகமாக இருந்து அதுக்கு வருஷிக்கிற மேகமாக இருந்து கொண்டு அங்கங்க திருவேங்கடமுடையான் முதலிய அர்த்த திவ்யதேசங்கள்ல திருவேங்கடமுடையான் முதலியவர்களாக அவதரிப்பிக்கின்றாள். அது மாத்திரமில்ல திருவேங்கடமுடையானே எல்லா திவ்யதேசங்கள்லயும் எம்பெருமானாக அவதரிப்பிக்கின்றாள் என்று ஆரம்பிச்சார். அந்த ஆரம்பிச்சதையே கொண்டு அதே மேகமாக புவி கிருபாண தாராதரா என்று சொல்லி அந்த தாராதரனாக இருந்து ஆகையால இப்படி மேகமாக சொல்லி அந்த குளிர்மழை காத்தவனாக அன்னைக்கு எழுந்துள்ள இருந்த மழையிலிருந்து இவனே காலமேகமாக இருந்து 10 அவதாரங்கள்லயும் ஆச்சாரிய அவதாரம் உள்பட அர்ச்சாவதாரத்திலிருந்து ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணுவது உள்பட அந்த திருவேங்கடமுடையான் பண்ணுவது அவதாரங்கள் எல்லாமே தயாதேவியினுடைய காரியம். தயாதேவியினுடைய பிரேரணையினாலேயே பெருமாள் பண்ணுகிறார். பெருமாளுடைய பரம கிருப்பையினாலேயே அவதாரங்கள் தான் எடுத்து நம்மள அனுகிரகம் பண்ணுகிறார் என்பதை இந்த தசகத்தில் அருளி செய்கின்றார். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய அனுகிரகத்திற்கு திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்திற்கும் தயாதேவியினுடைய அனுகிரகத்திற்கும் நாம் எல்லோரும் பாத்திரமாக வேணும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.